ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ அகெயின் என்னோட ஒரு மூணு ஃபேவரட் குர்தா ஃப்ரம் மீஷோ. ஹானஸ்ட் ரிவ்யூஸ் தான் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு குர்தா வந்து நான் இப்போ போட்டிருக்குது. நான் இப்போ ஆக்சுவலி வெளியே ஷாப்பிங்க்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு எலிகண்டான குர்தா, காட்டன் குர்தா. இந்த மாதிரி ஒயிட்டில் வந்து இந்த லீஃப் மாதிரி ப்ளூ கலரில் பேட்டர்ன் போட்டது, ரொம்ப அழகாக இருக்குது. இதில் இன்னொரு இது என்னென்னா, எனக்கு பிடிச்சிருந்தது வந்து இந்த இடத்துல வந்து எலாஸ்டிக் இருக்குது, அதனால வந்து உங்களுக்கு வந்து இந்த இடம் ஃபிட்டாக இருக்கும். உங்களுக்கு தெரியுதா இது? ஸோ யூஸ்வலாக வந்து லூஸாக இருக்கும் இல்லை நம்மளுக்கு வந்து கை 3/4 இல்லைனா இது 3/4 கூட இல்லை, இது வந்து இந்த லென்த்து தான். அதில் வந்து ஒரு எலாஸ்டிக் கொடுக்குறதுனால நமக்கு வந்து ஒரு ஃபிட்னஸ் வந்து கிடைக்குது. அதே மாதிரி கீழே வந்து ஃபுல்லாமே அனாக்களி பேட்டர்ன். ஓகே, ஸோ இந்த குர்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட ஃபுல் வியூ வந்து நான் உங்களுக்கு இப்போ ஃபோட்டோ இன்க்ளூட் பண்ணுறேன். அண்ட் மீஷோவில் நான் வாங்கக்கூடிய ப்ராடக்டோட கோடு, அந்த சீரியல் நம்பர் எது வேணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். நீங்கள் அதை வந்து மீஷோவில் அந்த சர்ச் பாக்ஸில் அந்த சீரியல் நம்பர் என்டர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த குர்தா வந்து வந்துடும். ஏன்னா வந்து மீஷோவில் வந்து லிங்க் நம்ம எடுக்க முடியாது, சீரியல் நம்பர் கொடுத்து தான் நம்ம சர்ச் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு குர்தா, ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. செகண்ட் குர்தா உங்களுக்கு காணிக்கிறேன், அது என்னோட ஃபேவரட் கலர். ஓகே, ஸோ இந்த குர்த்தா தான். இது ஆக்சுவலி நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸல், ஆனால் வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சி எடுத்தேன். ஏன்னா இதில் அந்த மிரர் ஒர்க் மாதிரி இந்த காலர்லேயும் இந்த கீழேயும் வருது, ஆனால் டபுள் எக்ஸலுக்கு வந்து இது ரொம்ப சின்னதாக இருக்குது, சைடில் வந்து கட்டும் இருக்குது. யூஸ்வலாக டபுள் எக்ஸல் வந்து கொஞ்சம் பெருசாக தானே இருக்கும் நமக்கு. ஆனால் வந்து அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, யூஸ்வலாக நம்ம டபுள் எக்ஸல் எடுக்கும்போது ஒரு சைஸ் இருக்கும்ல, அதை நினச்சி நம்ம எல்லா டாப்பும் ஆர்டர் பண்ணுவோம். பட் இது வந்து ரொம்பவே சின்னதாக இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு எல் எல்லோட சைஸுக்கு தக்கணும் இருக்குது. அதனால் கொஞ்சம் டிசப்பாயிண்டட் தான். பட் நான் இதை அனுஷாவுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதோட பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த மிரர் ஒர்க் வச்சு அந்த லூஸ் பேண்ட்ஸ் மாதிரி வரும். மெட்டீரியல் வந்து நல்லாயிருக்கு, காட்டன் மெட்டீரியல், ஃபுல் பிளாக்கு. ஸோ சிம்பிளாக நல்லாயிருக்கும். பட் சைஸ் வந்து எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் கிடையாது, அதனால அதையும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். ஆனால் இந்த ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப ஒரு அழகான டாப். இதோட கோடும் நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். இதோட ஃபுல் ஃபோட்டோவும் நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். இப்போ மூணாவது குர்தா பார்த்துடலாம். ஓகே, ஸோ இதுதான் தேர்ட் ட்ரெஸ்ஸு. ஹாட் பிங்க் கலர், நல்ல ஒரு டார்க் பிங்க் கலர், ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு கழுத்து வந்து இந்த மாதிரி இருக்கா, இந்த பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இதுக்கு பேண்ட்ஸ் வந்து நல்ல இந்த லூஸ் பேண்ட்ஸ் மாதிரி வருங்களா. இதோட மெட்டீரியல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, அதாவது இந்த குழு குழுன்னு ஒரு மெட்டீரியல் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல், ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு ஆக்சுவலி பர்டிகுலராக இந்த கலர் ரொம்ப பிடிக்கும், அதனால் இந்த கலர் வாங்கினேன். இதுவும் இதுவும் வந்து பேராக போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும் ஆனால் நீட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து இந்த பட்டன் ஒர்க்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு அழகான குர்தா, இதோட கோடுமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். மீஷோவில் வந்து ஷாப்பிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி. உங்கள் ஃபோனில் முதல் மீஷோ ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க, உங்கள் மொபைல் நம்பரோ நேம் எல்லாம் கொடுத்து. நீங்கள் சைன்இன் பண்ணதுக்கப்புறம் அதில் உங்களுக்கு கேட்டகரிஸ் நிறைய இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த கேட்டகரி வேணுமோ, இப்போ குர்த்தா அதுலேயே வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, குர்த்திஸ் இருக்குது, அனார்கலி இருக்குது, பார்ட்டி வியர். ஸோ அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணி உங்களோட ஆட் டு கார்ட்டுன்னு இருக்கும், அந்த இதில் வந்து உங்களோட சைஸை வந்து பிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, அதுக்கப்புறம் ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் இதில் ஒரு ஸ்டெப் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, வந்து நீங்கள் பேமெண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரொசீட் கொடுப்பீங்க. சப்போஸ் நீங்கள் ரீசெலராக இருந்தீங்கன்னா நீங்கள் இதில் உங்களுக்கு மார்ஜின் செட் பண்ணி பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டோட ப்ரைஸையே வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு உங்களோட அட்ரஸை வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல்லாட்டு ப்ரொசீட் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம்.